டீமன் டீமன் எல்லாம் ஒரு டைமில் வந்து ஹியூமனாக தான் இருந்திருப்பாங்க அவங்க டீமன் ஆகிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து காரணமாக இருந்திருக்கும் இந்த வீடியோவில் அவங்களோட சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா டீமனாக இருப்பீங்களா இல்லை ஹியூமனாகவே இருந்திருப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க யுவர் சாய்ஸ் ரூயி லோவர் ராகில் இருக்க டீமன் ரூயி பிறந்ததுலேருந்தே ரொம்ப வீக்காக இருப்பான் அளவுக்கு வீக்குனால் அவனால் நடக்கக்கூட முடியாது நடக்கிறதே அவனுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லானதாக இருக்கும் அதனால் அதிகமாக வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டு இருப்பான் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இவனை ரொம்ப பிடிக்கும் இவனுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் மூசா நப்பீர் ஆகி உனக்கு வந்து நான் ஸ்ட்ராங்கான பாடி தரேன் நீ டீமன் ஆகிறியான்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் அதுக்கு ரூகி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டீமன் ஆகிறான் டீமன் ஆனதுக்கு அப்புறமும் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கா அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியாக தான் இருந்துகிட்டு இருக்கான் பட் டீமனாக இருந்தால் ஹியூமனை கன்சியூம் பண்ணி ஆகும் இல்லையா ஸோ ஒரு பாயிண்ட்ல ஒரு ஹியூமனை கில் பண்ணுறத அவங்க அப்பா வந்து பார்த்துறாரு ஸோ இதனால அவர் என்ன டிசைட் பண்ணுறாருனா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ கில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கில் பண்ண போறாரு இது வந்து ரூயிக்கும் தெரியும் ரூயி வந்து அப்போ அவங்க அம்மாவை பார்க்குறான் அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் இதை பார்த்து நம்ம அப்பா அம்மா வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க எனக்கு கில் பண்ண வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்க அம்மாவும் அழுதுகிட்டு தானே இருக்காங்க அப்பா கில் பண்ண வர்றாரு அவர் வந்து ஸ்டாப் பண்ணலையுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேலேயுமே அவனுக்கு ஒரு கோவம் வந்துடும் ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரையுமே வந்து ரூயி வந்து கில் பண்ணுறான் அவனோட அம்மா டெத்தாக போகிறப்ப அவனு சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க உனக்கு வந்து ஸ்ட்ராங்கான பாடி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க அப்பா சொன்னதுமே அவனுக்கு ஞாபகம் வருது அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணியிருப்பாருனா ரூயை கொண்டுட்டு ஸோ அவங்க ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதனால் ரூயி வந்து டீமன் ஆனதுக்கப்புறம் நிறைய ஹியூமனை வந்து கில் பண்ணாலையா ஸோ அதோட பள்ளி நம்ம மேலே வரட்டும்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த டிசைட் பண்ணுறாரு பட் ரூஹிக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகி இருந்தனால அவன் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கில் பண்ணிட்டான் இப்ப ரூஹி பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க வீக்கான பாடியோட அப்படியே ஹியூமனாவே இருந்திருப்பீங்களா இல்ல மூசானோட பிளட்டை வாங்கி டீமன் ஆயிருப்பீங்களா கியூத்தரோ கியூத்தரோ என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல பிறக்கிறான் லோவர் காஸ்ட்ல பிறக்கிறான் அந்த ஏரியாவே ரொம்ப புவரா இருக்கு அங்க குழந்தை வளர்க்கறதுக்கெல்லாம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவனோட அம்மா அவன் முன்னாடியே கில் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க சோ பிறந்துருவான் பிறந்ததுக்கு அப்புறமும் அவனை கில் பண்ண வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டான் எல்லாருமே அவனை கிண்டல் அவனோட முடி வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதுல பேன் இருக்கும் இவன் மேலே வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ரொம்ப லீனா இருப்பான் ரொம்ப அக்லியா இருக்கனால எல்லாருமே வந்து அவனை கிண்டல் பண்ணிருப்பாங்க அவனோட வாய்ஸுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதை வச்சுமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது எந்த மாதிரியான எஃபெக்ட் அவனுக்கு கொடுக்கும்னா எல்லாரும் கிண்டல் பண்றதுக்காக தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அவன் நினைக்க ஆரம்பிச்சிருவான் அவன் தனியாக தான் இருந்துகிட்டு இருப்பான் இந்த புள்ள இருப்பாங்க இல்லையா அருவா அதை போட்டு போவாங்க அதை வச்சு தான் விளையாண்டுட்டு பட் இது வந்து ஒரு நாள் மாறுது அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி உமே அவன் ரொம்ப அழகா இருக்கா அதோட அவன் வந்து கியோத்தரோட ரொம்ப பாசம் மோசமா இருக்கா ஸோ அதுக்கப்புறம் கியோத்தரை வந்து கடன் கலெக்ட் பண்ற ஒரு கலெக்டர் ஆகிறான் ஸோ அப்போ வந்து அவனை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க இவன் சண்டை போறதும் பயங்கரமா இருக்கு ஸோ இவனை பார்த்து மற்றவங்க பயப்படுறாங்க இது அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இது வரைக்கும் அவனை கிண்டல் பண்ணிருக்காங்க இப்போ நம்மளை பார்த்து பயப்படுறாங்க சொல்லிட்டு அவனுக்கு ஜாலியா இருக்கு ஒரு நாள் ஒர்க் முடிச்சுட்டு வர்றப்போ அவனோட தங்கச்சியை உயிரோட குளித்தி இருந்திருப்பாங்க ஒரு சாம்ராஜோட கண்ணை வந்து அவ குத்தி இருந்திருப்பா ஸோ இவனுக்கு வந்து பயங்கரமான கோவம் அவனுக்கு இருந்த ஒரே ஹோப் வந்து அவனோட தங்கச்சி தான் அவளை அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறப்போ இவனையுமே கில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கண்ணில் குத்து வாங்கினால சாமுராய் அவனையுமே வந்திருப்பான் ஸோ இவனுக்கு வந்து கோவம் கடவுள் மேலெல்லாம் கோவம் என் தங்கச்சி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே வரணும் இல்லைன்னா நான் எல்லா கடவுளையுமே கில் பண்ணிடுவேன் சொல்லிட்டு கத்துறான் ஸோ அந்த சாமுராயை கியோத்திர வந்து கில்லும் பண்ணுறான் பட் இவங்க ரெண்டு பேருமே டெத் எச்சில் இருக்காங்க தங்கச்சி எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே வந்து ஹெல்ப் கேட்குறான் யாருமே டோர் ஓப்பன் பண்ணலை ஸோ அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்போ பனியும் பெய்யுது இந்த வெதர்மே எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அப்போ தான் டோமா வர்றான் டோமா வந்து நீ டீமன் ஆயிரியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் கியோத்தரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு டீமன் ஆகிறான் இப்போ நீங்க கியோத்தரவா இருக்கீங்கன்னா நீங்க டீமனா இருப்பீங்களா இல்ல ஹியூமனாவே இருந்திருப்பீங்களா டோமா அப்பர் முன் டூல இருக்க டீமன் டோமாவோட பேரண்ட்ஸுக்கு டோமா மேல லவ் எல்லாம் கிடையாது அவனோட லுக்கு பிடிச்சிருக்கு அந்த லுக்கை வச்சு அவனை காடாக்குறாங்க அவனுக்கு எந்த ஒரு வாய்ஸ் எல்லாம் கேட்கல டோமா பிறந்ததுலேருந்து அவனுக்கு வந்து எமோஷன் கிடையாது இதனால் அவனுக்கு லைஃப்பில் என்ன தான் கொடூரமான ஒன்று நடந்தாலும் அதை அவனை அஃபெக்ட் பண்ணாது டோமாவோட அம்மாவே அவனோட அப்பாவை வந்து கில் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கல்டில் இருக்க நிறைய பொண்ணுங்களோட ஒரு அஃபேராக இருந்தனால அவரை கில் பண்ணிவிட்டு அவங்களையுமே சூசைட் பண்ணிக்கிறாங்க இது எந்த விதத்துலையும் டோமாவை அஃபெக்ட் பண்ணலை இது டோமாவை எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணலை ஏன்னா டோமாவுக்கு தான் எமோஷன் கிடையாது இல்லையா அவனோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமாவும் டோமா வெளியில எல்லாம் போகல அந்த கல்ட்டுலாம் இருக்கான் ஸோ அவனுக்கு உலகத்தை பற்றி சுத்தமாக தெரியாது ஸோ அப்போதான் மோசான் அப்பியர் ஆகி நீ டீமோன் ஆகிக்கிறியான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறான் டோமாவும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு டீமான் ஆகுறான் இப்போ டோமா சைட்ல இருந்து பார்த்தோம்னா டோமாவுக்கு வந்து வெளியில தெரியாது அவனுக்கு எமோஷன் கிடையாது ஒரே மாதிரி தான் லைஃப் லைஃப் பயங்கரமான போர் வாழ்ந்துட்டு இருக்கான் இப்படி இருக்கிறது போர் அடிக்குது தான் டீமன் ஆகிறது அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் மூசானுக்கு டோமாவை டீமன் பெரிய பிளஸ் இருக்கு ஏன்னா அவனுக்கு எமோஷன் கிடையாது அதனால அதை வந்து மாட்டான் டோமா மேல அக்காசாவுக்கு மிகப்பெரிய கோவமே இருக்கும் இப்போ அக்காசா வந்து கொக்கூசி அகைன்ஸ்டா ஆனால் தான் உண்மையிலேயே கஷ்டமான நான் பவர்ல சொல்ல பர்சனாலிட்டில சொல்ல வரேன் எமோஷனை இல்லாத ஒருத்தவனை எதுக்குறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று இப்போ நீங்கள் டோமோட ப்ளேஸில் இருக்கீங்க உங்களுக்கு எமோஷன் கிடையாது லைஃப்பில் என்ன நடந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே இடத்துல இருக்கீங்க பயங்கரமாக போர் அடிக்குது அப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்குது டீமன் அழிக்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா டீமன் ஆவீங்களா இல்லை ஹியூமனாகவே இருப்பீங்களா

அவருக்கு பத்து வயசு ஆனதுக்கு அப்புறமா டெம்பிளுக்கு சென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும் ஸோ அந்த பிளேஸ்ல நம்மள மாத்திருவாங்களோன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் எப்பவுமே யோரிச்சு அம்மாவோட தான் இருந்துகிட்டு அதுவும் லெஃப்ட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் அதை பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு கோவம் வரும் பொறாமையும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் அவனோட அம்மா வந்து இல்னஸ் நல்லா இறந்துடுறாங்க இதனால யோரிச்சி வந்து பத்து வயசுக்கு முன்னாடியே டெம்பிளுக்கு போறான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போறாரு அதுக்கப்புறம் தான் கொக்குசிப்பா அவரோட அம்மாவோட டைரிய படிக்கிறாரு அதை படிச்சுட்டு அவர் உடஞ்சு போறாரு எப்பவுமே யோரிச்சி வந்து அவங்க அம்மாவோட லெஃப்ட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தார் இல்லையா ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து வீக்காக இருந்திருக்கும் ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு இவர் என்ன நினச்சிருந்துருப்பார்னா எப்போவுமே அம்மாவோடய இருக்கான் ஸோ அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் அவனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கோவம் இருந்திருக்கும் ஆனால் அம்மாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காரு ஸோ இப்போவுமே கொக்கு சிவாவில் அங்கே ஒன்றும் பண்ண முடியல நம்பர் டூவாக தானே ஆகிறாரு ஸோ இதனால் அவனோட தம்பியை நினைக்கிறப்போ வந்து அவருக்கு இன்னும் கோவம் வந்து அதிகமாகும் திரும்ப யோரிச்சி வரப்போவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாட்ஸ் மேனாக இவர் ஆல்மோஸ்ட் ஒரு டீமன் கில் பண்ணுற டயத்தில் வந்து யோரிச்சி தான் வந்து சேவ் பண்ணியிருப்பாரு இதனால் பொறாமல் பார்த்திங்கன்னா குக்குசி வந்து அதிகமாகிட்டு இருக்கும் ஸோ இவருமே நம்ம யோருச்சி மாதிரி சன் பிரீத்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணுவார் ஆனால் இவரால் மூன் பிரீத்து தான் கற்றுக்கிட்டு இருக்க முடியும் இவருக்கு வந்து டீமன் ஸ்லீர் மார்க்குமே அவேக் ஆகிடும் டீமன் ஸ்லீர் மார்க் அவேக் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி வந்து அவங்க இறந்துருவாங்க இவருக்குள்ளே இருக்கிறது என்னென்னா நம்ம யோருச்சி மாதிரி ஆகணும் இப்போ டீமன் ஸ்லீர் மார்க் அவேக் ஆகிடுச்சு நமக்கு இருக்க டைமும் ரொம்ப கம்மி ஸோ இதுக்குள்ளே அவர் மாதிரி நம்ம ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே இருக்கும் அப்போ தான் மூசன் வரான் மூசன் வந்து ஆஃபர் கொடுக்குறான் நீ டிமான் நாகரியான்னு சொல்லிட்டு இப்போ கொக்கூசி போட பிளேஸ்ல இருந்து பார்க்குறப்போ அவருக்கு இருக்கிறது என்ன நம்ம வந்து யோருச்சியோட பவர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம இறந்துருவோம் அவரோட பவர்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு வந்து நமக்கு லைஃப் தேவை அதனால தான் அந்த ஆஃபரை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நீங்க கொக்கூசி போட பிளேஸ்ல டீமனாக இருப்பீங்களா இல்ல ஹியூமனாவே இறந்திருப்பீங்களா கொக்கூசி போட கேரக்டர் இன்டப்தா பார்க்குறப்போ அவர் வந்து ஹார்டாக தான் ஒர்க் பண்றாரு யோருச்சி மாதிரி வரணும்னு சொல்லிட்டு பட் வந்து யோருச்சி வந்து ஒரு ப்ராடக்ட் ஆச்சு பிறக்கிறப்பவே ஸ்வார்ட்ஸோட ஃபுல் பவராக யூஸ் பண்ணுற ஒரு பிசிக்கோட தான் பிறந்திருக்காரு அவரை அச்சீவ் பண்றதுங்கிறது கொக்கூசி வந்து முடியாத ஒன்று தான் ஆனால் இவர் கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணுறாருல இவர் ப்ராடக்ட்ஜி கிடையாது யூசிரோ யூசிரோ டீமன் ஆக்கினது மூசான் கிடையாது தமையோ தமையோ வந்து டாக்டராக இருப்பாங்க யூசிரோவுக்கு வந்து இல்னஸ் இருக்கும் அதை க்யூர் பண்ண முடியாது டெத் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவான் ஸோ அப்போ வந்து தமையோ வந்து ஆஃபர் பண்ணுவாங்க நீ இப்படி இருந்தால் டெத் ஆகிடுவேன் நீ வந்து டீமன் ஆகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க அவன் டீமன் ஆகிறேன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டீமன் ஆகிடுவான் டீமன் ஆனதுக்கு அப்புறமா தமையோட அசிஸ்டண்டாக இருப்பான் இப்போ நீங்கள் யூசிரோட பிளேஸ்ல இருந்தீங்கன்னா நம்ம டெத் ஆனாலும் பரவாயில்ல டீமன் ஆக சொல்லிட்டு ஒரு முடிவு முடிவெடுப்பீங்களா இல்ல உயிரோட இருக்கிறதுக்காக டீமன் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுப்பீங்களா இதுல யாரோட சுச்சுவேஷன்ல இருக்கப்ப நீங்க கண்டிப்பா டீமன் ஆவீங்க இவங்களோட சுச்சுவேஷன்ல இருக்கப்போ நான் ஹியூமனாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஒரு ஐடியாவும் இருக்கலாம் சோ எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க